Good day, friends. Welcome to Just an Update. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஆகட்டும் சரி இல்லை ஹைப்பர் கார் ஆகட்டும் சரி அதில் வச்சு ஒரு முக்கியமான ஒரு அங்கம் ஒரு முக்கியமான ஒரு காம்பனண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த காம்பனண்ட் இல்லை அப்படின்னா வண்டியில் ஏகப்பட்ட லேக் இருக்கும். நம்ம நினைக்கிற ஸ்போர்ட்ஸ் காரோ இல்லை ஒரு ஹைப்பர் காரோ வந்து அதனுடைய டிசைட் ஆக்சலரேஷனும் அந்தளவுக்கு கிடைக்காது. எப்பவுமே வந்து ஒரு இன்ஜின்லேருந்து பவர் லேக் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பவர் லேகை சரி கட்டுறதுக்காகவும் ஒரு பிக்கப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் வேண்டி இந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சூப்பர் சார்ஜர். இந்த சூப்பர் சார்ஜர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட டர்போ சார்ஜர் மாதிரி தான். இந்த சூப்பர் சார்ஜர் வந்து ஒரு ஏர் கம்ப்ரெஸர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஒரு கம்ப்ரஸ்ட் ஏரை வந்து கண்டினியூஸாக இன்ஜின்குள்ளே வந்து என்ன ஆர்பிஎம்மில் ஒரு இன்ஜின் ரொட்டேட் ஆனாலும் சரி கான்ஸ்டன்ட் ஏரை வந்து இன்ஜின்குள்ளே வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஆக்சலரேட்டர் கொடுக்கும்போது பிக்கப் வந்து வண்டியில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பவர் லேக் வந்து இருக்கவே இருக்காது. இந்த சூப்பர் சார்ஜருக்கும் டர்போ சார்ஜருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சார்ஜர் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக வந்து இன்ஜினுடைய கிராங்க் ஷாஃப்ட் கூட ஒரு பெல்ட் மூலியமாகவோ இல்லை ஒரு கியர் சிஸ்டம் மூலியமாகவோ கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு டர்போ சார்ஜர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வரக்கூடிய எக்ஸாஸ்ட் ஏர் வந்து ஒரு டர்போ சார்ஜரில் இருக்க டர்பைனை வந்து ரன் பண்ணிவிடும். அந்த டர்பைன் வந்து ஒரு ஷாஃப்ட் கூட ஒரு ஏர் கம்ப்ரஸர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டர்பைன் சுற்றும் போது அந்த ஏர் கம்ப்ரஸர் கூட சேர்ந்து சுற்றுறதுனால உங்களுக்கு கம்ப்ரஸ்ட் ஏர் உள்ள கிடைக்கும். இதுதான் வந்து பேசிக்கான டிஃப்ரென்ஸ். மற்றபடி இந்த டர்போ சார்ஜரும் மற்றும் சூப்பர் சார்ஜருக்கும் வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது. உங்களுக்கு டர்போ சார்ஜர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்லையும் வந்து டர்போ சார்ஜருக்காக வேண்டிய ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் டர்போ சார்ஜர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் சார்ஜரில் மொத்தம் ரெண்டு வகை இருக்குது. அதில் மொதல் டைப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்வின் ஸ்க்ரூ சூப்பர் சார்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்வின் ஸ்க்ரூ சூப்பர் சார்ஜர் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூஸ் இருக்கும். அது பேசிக்காக ஒரு ரோட்டரி பிளேட் மாதிரி. ஒரு பிளேட் வந்து ஒரு மேல் பார்ட்டும்பாங்க, இன்னொரு பிளேடை வந்து ஃபீமேல் பார்ட்டும்பாங்க. ரெண்டும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கும். ஆனால் ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த மேல் பார்ட்டு ஃபீமேல் பார்ட் கப்புள் ஆகும்போது ஒரு ஏர் கம்ப்ரஸ்டு ஏரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இன்ஜின்குள்ளே பாஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து ட்வின் ஸ்க்ரூ சூப்பர் சார்ஜர் அப்படின்னு இதுக்கு ஒன்று பேர். இது இரண்டாவது வகையான சூப்பர் சார்ஜர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் டைப் சூப்பர் சார்ஜர். இந்த ரூட்ஸ் டைப் அப்படிங்கிறது வந்து 19th century, அதாவது 1860 ஃபின்லாண்டர் மற்றும் ஃப்ரான்சிஸ் ரூட்ஸ் அப்படின்னு இரண்டு நபர்களால் பேட்டன்ட் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்டாக வந்து ரூட்ஸ் டைப் ஆஃப் சூப்பர் சார்ஜர். இது பேசிக்கலாக வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்காக வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஆனால் இந்த கான்செப்டை காட் லீப் டைம்லர் அப்படின்னு ஒரு ஜெர்மன் இன்ஜினியர் மற்றும் ஒரு ஆட்டோமொபைல் என்தூசியஸ்டாக ஒரு டைம்லர் கம்பெனியினுடைய ஃபவுண்டர்னு சொல்லலாம். அவர் இந்த டைப் ஆஃப் ரூட்ஸ் டைப் ஆஃப் சார்ஜரை வந்து மாடிஃபை பண்ணி ஆட்டோமொபைலுக்கு ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வடிவமைத்து காரில் ஃபிட் பண்ணி அவர் ஒரு பேட்டன்ட் வாங்குறாரு. 1920களில் வந்த பென்ஸ் கார்கள் அனைத்துலேயுமே வந்து இந்த ரூட்ஸ் டைப் ஆஃப் சூப்பர் சார்ஜர் தான் யூஸ் பண்ணாங்க. இந்த ரூட்ஸ் டைப் ஆஃப் சூப்பர் சார்ஜரில் ரெண்டு ஸ்க்ரூவும் அதாவது கப்பலாகிற ரெண்டு ரோட்டருமே வந்து ஒரே ஷேப்பில் தான் இருக்கும். இந்த ரெண்டு ரோட்டரும் ஒன்றோட ஒன்று ரொட்டேட் ஆகும்போது காற்று வந்து அந்த ரெண்டு ரோட்டருனுடைய சைடில் வந்து பாஸ் ஆகி உள்ள இன்ஜின்குள்ளே வந்து என்ட்ரு ஆகும். இந்த டைப் ஆஃப் சூப்பர் சார்ஜரில் பார்த்திங்கன்னா ஏர் வந்து பெருசாக கம்ப்ரஸ் ஆகாது, வெறும் ஏரை வந்து ப்ளோ தம் பண்ணி விடும். அதனால் இதை வந்து ப்ளோவர்னு கூட சொல்லுவாங்க. இந்த சூப்பர் சார்ஜர் வெளியே வர ஏர் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதை வந்து இன்டர் கூலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டை வந்து நடுவில் பொருத்தியிருப்பாங்க. அந்த இன்டர் கூலரில் வந்து ஒரு கோல்டான ஒரு லிக்விடை பாஸ் பண்ணுவாங்க. அது மேலே இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் ஆனது பாஸ் ஆகும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சூப்பர் சார்ஜர்லேருந்து வெளியே வர ஏர் வந்து இன்டர் கூலர் வழியாக போய் கூலாகி ரொம்ப சில்லுன்னு தான் உள்ளே போகும். இதுதான் ஒரு சூப்பர் சார்ஜர்னுடைய ஒர்க்கிங் ப்ரின்சிபிள். இந்த சூப்பர் சார்ஜரை யூஸ் பண்ணக்கூடிய கார்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஆடி S5, ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட், வால்வோ XC90 அப்படிங்கிற ஒரு கார் மாடலும் சூப்பர் சார்ஜரை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த சூப்பர் சார்ஜரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஒரு சில லிங்கை நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்கில் போய் நீங்கள் சூப்பர் சார்ஜரை பற்றி பல விஷயங்களை கற்றுக்கலாம்.
உங்களுக்கு சூப்பர் சார்ஜர் பற்றி வேறு ஏதாவது விஷயம் தெரியும், இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பற்றி எதை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தாராளமாக உங்கள் கமெண்ட்ஸுகளை பதிவு செய்யலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப் டு டேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.